தெய்வத்தின் குரல், பழங்கால கல்வி கூடங்கள். மொத்தத்தில் யௌவன பருவம் என்பது ஒன்றுக்கொன்று ரொம்பவும் எதிரெதிரான சக்திகளின் போராட்டமாகவே இருக்கும்படியாக இக்காலத்தில் ஆகியிருக்கிறது. இந்த பருவத்தில்தான் வேகம் துடிப்பு கட்டுக்கடங்காமல் பெருகுவது. ஆனாலும் இதே சமயத்தில்தான் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியும் இருக்கிறது. பழங்காலத்தில் பால பிராயம் ஆகி 7-8 வயசிலேயே குருகுலம் என்று கொண்டு விட்டார்கள். அந்த சின்ன வயசிலிருந்தே குருவின் வீடு கல்வி கூடம் ரெண்டுமாக இருந்த குருகுலத்தில் வீட்டின் சுதந்திரம் கொஞ்சமும் கல்வி கூடத்தின் கண்டிப்பு நிறையவுமாக இருந்த செட்டப்பில் சிறுவர்கள் வளர்ந்து பழகியதால் வாலிப தசை வரும்போதும் ஒரு கண்டிப்பின் கீழ் கட்டுப்பட்டிருப்பது தன் இயற்கையாக சாத்தியமாயிருந்தது. இப்போதோ அஸ்திவார பிராயமான அந்த சின்ன வயசில் ஸ்வகிரகத்திலே சொந்த வீட்டிலே ஒரே சுதந்திரமாக அடங்காமல் இருப்பதும் அதனாலேயே அதற்கு தனியாக உள்ள கல்வி கூடத்திலும் அதே போக்கில் போய் கட்டுப்பாட்டுக்கு உடன்படாமல் இருப்பதுமாக இருக்கும் நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. சொந்த வீட்டுக்கும் குருகுலத்துக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசத்தால் இப்படி கோளாறாக நடக்கிறது. சொந்த வீட்டில் அப்பா அம்மாவிடம் ரொம்பவும் சுவாதீனம் கொடுத்து போகிறது. அவர்களும் வாத்சல்யத்தின் மீது செல்லம் கொடுப்பதில் போதிய அளவு கண்டித்து வளர்ப்பதில்லை. குருகுலத்தில் அப்படி இல்லை. குரு அவசியமான அளவுக்கே பிரியம் காட்டி உரிய அளவுக்கு கண்டிப்பு செய்பவர். அகத்தில் கண்டிப்பு போதாமல் பள்ளிக்கூடத்தில் மட்டும் படிப்பு கண்டிப்பு என்று வரும்போது பசங்களுக்கு முரண்டு பிடிக்கத்தான் தோன்றும். இப்படியாக அஸ்திவார பிராயத்தில் கட்டுப்பட்டு விட்டால் அந்த தோஷம் அடுத்ததான காளை பருவம் என்றே சொல்லப்படுகிற வாலிப தசையில் நன்றாகவே தலைக்கேறத்தானே செய்யும்.